ஆட்டுத்துறை மருத்துவக்குடி விசாலாட்சி அம்பாள் சமீத காசி விஸ்வநாதர் கோயிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை திருவாடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பார்வையிட்டார் தொடர்ந்து நாற்பத்தைந்து நதிகளின் புண்ணிய தீர்த்தங்களுக்கு வழிபாடு செய்து யாகசாலை மண்டபம் மற்றும் புனித நீர் ஊர்வலத்திற்கான பக்தர்களுக்கான ஐநூறு குடங்கள் புடவைகள் மற்றும் கோயில் விமானத்தில் வைக்கப்படும் கலசங்களையும் பார்வையிட்டு கும்பாபிஷேக ஏற்பாடுகள் பற்றி கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழமையான கோயில்களை புராதனத்தை பாதுகாக்கும் வகையில் திருப்பணி செய்வது அவசியம் என்றும் குடியில் எண்பத்தி நான்கு ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் சிதிலமடைந்து காணப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலை மிகவும் சிறப்பாக திருப்பணி செய்திருப்பது பாராட்டிற்குரியது என்றும் கூறினார் பழமையான ஒரு கோயில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மராட்டி அம்மர்களாக கட்டப்பட்ட அந்த திருக்கோயில் இன்றைக்கு எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருக்கோயில் குடும்பங்களுக்கு நடைபெற இருக்கிறது வருகிற பதினெட்டாம் தேதி யாகசாலை துவக்கம் காலையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இருபதாம் தேதி வருகிற இருபதாம் தேதி குடும்பங்களுக்கு நடைபெற இருக்கிறது இந்த குடும்பங்களுக்கு விழாவிலே விழாவில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கோயில் கிராமத்திலே அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோயில் எல்லோரும் இந்த குடும்பங்களுக்கு விழாவிலே கலந்து கொண்டு ஊர் மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வாழ்த்துகிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்